புத்தக கண்காட்சி வளாகத்தில் நிறைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சற்று வித்தியாசமான நிகழ்ச்சியாகத்தான் என் கண்களுக்கு தெரிகின்றது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்திய நேரப்படி நண்பகல் 1 முதல் 2 வரை என்பது உணவுக்கான நேரம். அந்த உணவுக்கான நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் சிரம்பரசனின் அந்த முயற்சியே புதிய முயற்சியாகத்தான் எனக்கு தெரிகிறது. வயிற்று பசியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோரையும் அறிவு பசியை தீர்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். எனக்கு முன்னே பேசிய என் அன்பு சகோதரன் சாட்டை துரைமுருகன் பேசிய போது சில விஷயங்களை குறிப்பிட்டார். உடனடியாக பபாசாவின் உறுப்பினர் ஓடி வந்து இங்கே அரசியல் பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் உள்ளே அரசியல் பேசிக்கொண்டிருக்கின்றது, அந்த புத்தக கண்காட்சியிலே அரசியல் பேசக்கூடாது என்று சொல்கிறார். இவர்கள் எதை அரசியல் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இப்படி பார்த்தீங்கன்னா தான் புரியும். மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, பெண்கள் அரசியல் பேசக்கூடாது, ஒடுக்கப்பட்டவன் அரசியல் பேசக்கூடாது, திரைக்கலைஞன் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும், அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைக்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம நாட்டோட ஜனநாயகம்? இதுதான் இந்த நாட்டின் ஜனநாயகம். அரசியல் பேசாமல் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அடிமை இனத்தில் இருப்பதற்கு தகுதியானவன் தானே தவிர சுதந்திர நாட்டின் ஜனநாயக குடிமகனாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதை அன்பு சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பொதுவெளியில் தனி மனித விமர்சனம் கூடாது என்பது அது ஒரு கட்டுப்பாடு. ஒரு பொதுவெளியில் எனக்கு வாக்களியுங்கள் இது போன்ற இடங்களில் அப்படின்னு கேட்குறது அது ஒரு கட்டுப்பாடு, அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் பேசக்கூடாது என்று ஒற்றை வார்த்தையில் நீங்கள் சுருக்கி விடாதீர்கள். அதனால் அரசியல் பேசணும். என் மீதும் நான் பெரிதும் நேசிக்கின்ற என் சகோதரன் சீமான் அவர்கள் மீதும் 2009 ஒரு வழக்கு பதியப்பட்டது. ராமேஸ்வரத்தில் நாங்கள் பேசிய பேச்சுக்காக அதில் நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினோம் என்று எங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அந்த வழக்கு பதியப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த வழக்கு ராமேஸ்வரம் கோர்ட்டில் நடந்தது, ராமநாதபுரம் கோர்ட்டில். 10 ஆண்டுகள் கழித்து எங்கள் இருவருக்கும் விடுதலை வழங்கப்பட்டது. அந்த விடுதலை வழங்கப்பட்ட தினத்தன்று அன்றை இறைந்த அங்கே நீதியரசராக இருந்த மரியாதைக்குரிய லிங்கேஸ்வரன் அவர்கள் எங்கள் இருவரையும் அழைத்து உங்கள் இருவருக்கும் விடுதலை என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய இருக்கையில் எங்கள் இருவருக்கும் விடுதலை என்று சொல்லிவிட்டார், நீங்கள் இருவரும் செல்லலாம் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் இருவரும் உங்களிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று அவருக்கு பக்கத்தில் வந்தோம். நீதியரசர் லிங்கேஸ்வரனிடம் சென்று மிக்க நன்றி என்றோம். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, காரணம் என் இருக்கையில் இருந்து கொண்டு நான் பேச முடியாததை எல்லாம் வெளியே நின்று கொண்டு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் தான் இறுதி தீர்ப்பு, அங்கே நீதி அரசரே எங்களை பேசுங்கள் என்று சொன்ன பிறகு எந்த புத்தக கண்காட்சியும் எங்களை கட்டுப்படுத்தாது என்பதை சகோதரருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காவல்துறையும் எந்த அரசாங்கமும் எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் அரசியல் பேசுவோம், நாங்கள் அரசியல் பேசுவதற்காகவே களத்தில் இறங்கியவர்கள். இன்றைக்கு உலக பெண்கள் தினம். தாய் இல்லாமல் தலைமுறை இல்லை, பெண்கள் இல்லாமல் பிரபஞ்சமே கிடையாது. ஒரு ஆணை பற்றி குறிப்பிடும்போது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்கின்ற மிகப்பெரிய கோட்டுகள் எல்லாம் நாம் கேட்டு தான் இங்கே வளர்ந்துருக்கோம். பெண்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பெண்கள் உலக அரங்கில்
பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். பெண்கள் சமுதாயத்தை அப்படித்தான் அனைத்து சமூகமும் வைத்திருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் கூட ஆணுக்கு பெண் சரிநிகர் சமமம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் கூட அவர்களுக்கான வாக்குரிமையை எப்பொழுது பெற்றுக் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஒரு 150 ஆண்டு 200 ஆண்டு 250 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மொத்தமாகவே வந்திருக்கும் பெண்களுக்கான உரிமை. ஆனால் பெண்களுக்கான உரிமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கியிருக்கிறது இஸ்லாம். அதைத்தான் இங்கே ஒட்டுமொத்த உலக அரசியலும் சேர்ந்து இஸ்லாமிய பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள் என்ற ஒரு கட்டுக்கதையை, ஒரு மாய பிம்பத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடை தான், இந்த உடை தான் உங்களோட மிகப்பெரிய பிரச்சனை. அந்த உடைக்கு இந்த ஆவணப்படத்தில் கூட தம்பி சிலம்பரசன் சொல்லியிருக்கிறார், இது இஸ்லாமிய உடை என்று. இஸ்லாமுக்கென்று எந்த தனி உடையும் கிடையாது. இஸ்லாம் ஆணுக்கும் ஒரு உடை சொல்கிறது, பெண்ணுக்கும் ஒரு உடை சொல்கிறது. அது மனித இனத்திற்குத்தான் உடை சொல்கிறதே தவிர, இஸ்லாமியர்கள் இப்படி போடணும், இஸ்லாம் அல்லாதவர்கள் அப்படி போடணும்னு எங்கேயுமே சொல்லலை. அப்போது இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நாம் தெள்ள தெளிவாக பயன்படுத்தணும். ஒரு ஆண் பட்ட ஆடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுது இஸ்லாம், கட்டுப்படுத்துது. ஒரு ஆண் பட்டு ஆடை அணியக்கூடாது, தன்னுடைய ஆடையை தரையில் பரவவிடக்கூடாது என்பது. காரணம் எதற்காக சொல்லப்படுகிறது? ஒரு ஆண் தங்கம் அணியக்கூடாது, வைரம் அணியக்கூடாது, வைடூரியம் அணியக்கூடாது. எதற்கு சொல்கிறது என்றால், ஒரு ஆண் சக மனிதனை விட, இன்னொரு மனிதனை விட தான் உயர்ந்தவன், நான் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன், அதிகாரத்தில் உயர்ந்தவன் என்று உன்னை நீ காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக, நான் பெருமைப்படக்கூடியவனாக நீ இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஆடை கட்டுப்பாடு. அன்றைய காலகட்டத்தில் மன்னர்கள் எல்லாம் பின்னே தனக்கு பின்னால் இப்படி ஒரு பெரிய நீண்ட ஆடையை வைத்து கொண்டு அதை பரவ விட்டு நடப்பதில், அதை பெருமைப்பட்டு கொள்வதில் முக்கியமாக இருந்தார்கள். அதற்காகத்தான் ஒரு ஆண் தன்னுடைய கிரண்டை காலுக்கு கீழே பரவ விடக்கூடிய அளவுக்கு ஆடை அணியக்கூடாது. ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், தன்னுடைய முகம் இரு கை கால்களை தவிர பிற ஆண்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. இதுதான் ஆணுக்குமான உடை, பெண்ணுக்குமான உடை. இதுக்கு பேர் இஸ்லாமிய உடை கிடையாது, இது அனைத்து சமூக மக்களுக்குமான உடை. அப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு ஆடையை வைத்து கொண்டு அவர்கள் இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம், பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றைக்குமே பெண்ணடிமைத்தனம் செய்வது கிடையாது. இன்றைக்கு சமூகத்தில் ஒரு ஆண் பெண்ணும் திருமணம் நிகழ்கிறது, அது ஏற்கனவே எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க ஐயா. அப்போது இங்கே ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தால் தான் பிள்ளைய யாருக்கு வேணாலும் கட்டி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. திருமண நாளன்று அந்த பெண்ணிடம் உத்தரவு கேட்டு உனக்கு விருப்பமானு கேட்டால் தான் அந்த திருமணத்தையே நடத்த முடியும். திருமணத்தில் சொல்லு. ரெண்டாவது விவாகரத்து. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் போய் நின்னீங்கன்னு சொன்னால், விவாகரத்துக்காக இஸ்லாம் அல்லாத குடும்பத்தினர் பார்த்தீங்கனாக்க, நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் நீண்ட நெடிய நாட்களாக காத்து கிடக்கக்கூடிய அந்த வரலாறு இருக்கிறது. விவாகரத்திற்கான காரணத்தை கேட்கும் பொழுது, பொதுவெளியில் தன்னுடைய மனைவி தவறானவள், நடத்த கெட்டவள், அல்லது தன்னுடைய கணவன் தவறானவன் என்று பொதுவெளியில் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒரு விவாகரத்தில் கூட. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஒரு ஆண் தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்வதாக இருந்தால் அதற்கான காரணத்தை சொல்லி, 3 முறை தலாக் என்கின்ற விஷயத்தை சொல்லி, 3 வெவ்வேறு காலகட்டங்களில் சொல்லி, அதற்காக நீ காத்திருந்து அதற்கிடையில் சேர்ந்து வாழ்வதற்கான அனுமதியும் கொடுத்து, 3 முறையும் 3 தவணைகளையும் நீ கடந்து விட்டால்தான் முழுவதுமாக பிரிய வேண்டும் என்கிறது இது ஆணுக்கு. பெண்ணுக்கு என்ன சொல்கிறது என்றால், நீ உன்னுடைய கணவனோடு வாழ விருப்பமில்லை என்று சொன்னால் நீ உடனடியாக விலகிவிடலாம். எந்த விதமான காரணமும் சொல்ல வேண்டியதில்லை, அதற்கான தவணை காலமும் கிடையாது, அதற்கு குழாய் என்று சொல்கிறது. இப்படி விவாகரத்திலும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. சொத்தில் பங்குரிமை குறித்து இங்கே நிறைய சொன்னாங்க. சொத்தில் வந்து ஒரு தகப்பனுடைய சொத்தில் ஆணுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் கொடுக்க சொல்லி இஸ்லாம் இங்கே வலியுறுத்துகிறது. இதுவும் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போது இங்கே ஒருத்தர் ரொம்ப அறிவார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், எல்லாமே சமோசமோ பெண்ணுக்கு முன்னுரிமைன்றீங்க, பங்கில் பாருங்களேன் நீங்கள், ஒரு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 சொல்லும் பொழுது அங்கே பெண்ணை குறைத்து மதிப்பிடுவதாக இல்லையா அப்படின்னார். அப்போ நான் அவரிடம் சொன்னேன், இது நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். ஒரு தகப்பனுடைய பங்கில் ஒரு மூத்த பையன் இருக்கான், அவனுக்கு 2 பங்கு, ஒரு இளைய பெண் பிள்ளை இருக்கா, அவளுக்கு 1 பங்கு.
இவன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறான். வேறு ஏதோ ஒரு பெண்ணை திருமணம் செய்தான்னா அந்த வீட்டிலிருந்து அவன் வாங்கிட்டு வர்ற பங்கு ஒரு பங்கு. அப்போ இவனுடைய ரெண்டும் அந்த பெண்ணுடைய ஒன்றும் சேர்ந்து மூன்றாகிறது. இங்கே ஒரு பங்கை பெற்றுக்கொண்ட பெண் இன்னொரு குடும்பத்திற்கு போகிறாள். அங்கே இரண்டு பங்கை பெற்ற ஒரு ஆண் இருக்கிறான். இவளுடைய ஒரு பங்கும் அவனுடைய இரண்டு பங்கும் சேர்ந்து மூன்றாகிறது. அப்போ மூணுக்கு மூணு சரிசமம். ஏன்னால் இந்த சட்டத்தை மனிதன் சொல்லவில்லை, வல்ல இறைவன் வகுத்ததாக தூதரவர்கள் சொல்கிறார்கள். அதனால் எந்த இடத்திலும் இஸ்லாம் பெண்களுக்கு எதிராக இல்லை. ஆனால் இன்றைக்கு உலக அரசியல்தான் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரி பிரித்தோஸ் பேசும்போது கூட சொன்னார், எனக்கு பேச தெரியாது, ஆனால் உங்களுக்கு பேச தெரியாமல் இருப்பது சிறந்தது, ஆனால் உங்களைப் போல எங்களுக்கெல்லாம் வால் வீச தெரியாது, எங்களை விட நீங்கள் ஆகச் சிறந்தவர். எல்லோரும் எல்லாம் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஒருவர் பேசலாம், ஒருவர் எழுதலாம், ஒருத்தர் வால் வீசலாம், ஒருத்தர் பந்து விளையாடலாம், ஒருவர் அரசியல் செய்யலாம், எல்லாமும் செய்யலாம் என்பதுதான் மிகச் சரியானது. இங்கே இஸ்லாமும் பெண்ணியம் என்ற இந்த ஆவணப்படம் குறித்து, அதில் இருக்கிற நிறைகுறைகள் குறித்து நான் தம்பி சிலம்பரசனோடு தனியாக உரையாற்றிக் கொள்கிறேன். அதை பொதுவெளியில் நீண்ட நேரம் உங்களிடம் பேசுவது சரியானதாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் தம்பி சிலம்பரசனுக்கு நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன், இந்த சமூகத்திற்கும் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் எடுத்து வெளியிட்ட அந்த ஆவணப்படம் இருக்கிறதே, அதை விட மிக முக்கியமான ஆவணப்படம் எது தெரியுமா? இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய, முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சகோதரிகள் தான். மூன்று ஆண்களுக்கு ஒச்சே, நான்கு பெண்களுக்குமாக ஒரு சேர் முன்வரிசையில். தமிழகத்தில் ஒரு மேடையை காட்ட முடியுமா? அப்படி இப்படி ஒரு ஆவணத்தை உங்களால் காட்ட முடியுமா? இதுதான் ஆகச்சிறந்த ஆவணம். அப்பொழுது நான் இங்கே இந்த அரங்கத்தில் எல்லோரு முன்னிலையில் அன்பான கோரிக்கை ஒன்றை வைக்கின்றேன். தம்பி சிலம்பரசனின் இந்த முயற்சி, இந்த சமூகத்தை சேராத ஒரு தம்பியாக இருக்கும் பட்சத்தில் இதை ரொம்ப ஆழமாக உள்ளார்ந்து இறை வசனங்களோடு, அதில் வெற்றி பெற்றவர்களோடு அந்த விமர்சனங்களை முன்வைத்து எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் மிகச் சரியானதாக இருந்தாலும், சகோதரி பிரித்தோஸ், சகோதரி பானு இக்பால், சயீதா, பர்வீன் பானு, நீங்கள்தான் மிகச்சிறந்த ஆவணத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள்தான் மிகச்சிறந்த புத்தகங்களை உருவாக்க வேண்டும். இஸ்லாம் பெண்ணிகள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கும், இஸ்லாமும் பெண்ணியமும் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த புத்தகத்தை எழுத வேண்டிய பொறுப்பு சகோதரி பானு இக்பாலுக்கு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இது உலகம் முழுவதும் மிக விமர்சிக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஆனால் மிகச்சிறிய நிகழ்வாக நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சிறிய விதை நாளை பெரிய ஆலமரமாக வரும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். ஆகையால் சகோதரிகள், உங்களுடைய பங்களிப்பையும் எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்துக்கு இஸ்லாமும் பெண்ணியமும் என்று சொல்லி, இதை விட சிறப்பாக ஒரு அரங்கில் அதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆவலையும் உங்களுக்கு தெரிவித்து, தம்பி சிலம்பரசன் உள்ளிட்ட இந்த ஆவணப்படம் உருவாவதற்கு காரணமான அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையில் தமிழ் சமூகத்தின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.